அப்படி விளையக்கூடிய அரிசிகள் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் வந்து மகத்துவம் நமக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நோய் ஏற்பட்டவங்களுக்கு கேன்சர் வந்தவங்களுக்கு கேன்சர் குணமாகறதுக்குரிய சக்திகள்லாம் அந்த பாரம்பரிய அரிசிகளில் இருக்குங்க. இப்போ அந்த நம்மளவர் ஐயா மாதிரி ஜெயரமன் ஐயா மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம இந்த அரிசிகளை காப்பாற்றி கொண்டு வந்துருக்காங்க. இது நிறைய பேர் இப்போ இதை காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன பங்கு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம். விவசாயத்தின் இருக்கிறவங்க நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம். இப்போ நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்கோங்க. இது வந்து நம்ம கடை வந்து விருட்சம் நேச்சுரல்ஸ் இந்த கடை போயிருங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நேரம் பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு நமக்கு இங்கேருந்து தெரியுங்க. இந்த 100 feet ரோட்லேருந்து ஒரு 100 meters குள்ளே இருக்க டிஸ்டன்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம கடை இருக்குங்க. இது இது இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்க ரெட்டேரி சிக்னலில் லெஃப்ட் சைடில் வருங்க. இதுதாங்க லொக்கேஷனு. ரோடு கார்னரில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்குங்க. இதுதான் லேண்ட்மார்க்கு. ஸோ இது நம்ம கடையோட போடுங்க. இது வந்து விருட்சம் நேச்சுரல்ஸ். இது நம்ம வந்து நம்ம கோல் பஸ்ட் ஆயில்ஸ் பண்ணுறோம், அப்புறம் ஏட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த நாட்டுக்கோழி முட்டை செய்வாங்க, மில்லட்ஸ் இதெல்லாம் செய்வாங்க. இது எல்லாம் இயற்கையான பொருள், விவசாயிகிட்டேருந்து தரமான பொருளை வாங்கி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கடையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் வந்து ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு சிலர் தான் நம்ம பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கோழியில் வந்து பிராய்லர் கோழி நம்ம சொல்கிறாங்களோ அதுமாதிரி எண்ணெயில் வந்து கலப்படை இருக்குது, அது மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் கலப்படம் இருக்குது, வைட் சூரியகாந்தி எண்ணெய் கலப்படம், லிக்விட் ப்ராசன் கலப்படம்னு சொல்கிற மாதிரி அரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இது மாதிரி பிராய்லர் அரிசின்னு சொல்ல பார்த்திங்கன்னா ஒட்டு அரிசி ரகங்கள் இருக்குங்க. இப்போ இந்த ஒட்டு அரிசி ரகங்கள் அரிசி மில்க் அரிசி பார்த்திங்கன்னா 6 அடி கூட விளையாதுங்க. ஆனால் இந்த பாரம்பரிய அரிசி பார்த்திங்கன்னா 7 அடி வரைக்கும் விளையுங்க. அப்படி விளையக்கூடிய அரிசிகள் பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் வந்து மகத்துவம் நமக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நோய் ஏற்பட்டவங்களுக்கு கேன்சர் வந்தவங்களுக்கு கேன்சர் குணமாகறதுக்குரிய சக்திகள்லாம் அந்த பாரம்பரிய அரிசிகளில் இருக்குங்க. இப்போ இந்த நம்மளவர் ஐயா மாதிரி ஜெயரமன் ஐயா மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம இந்த அரிசிகளை காப்பாற்றி கொண்டு வந்துருக்காங்க. இது நிறைய பேர் இப்போ இதை காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன பங்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்மளோட யூஸ் பண்ண அங்கே வந்து இப்போ பாரம்பரிய அரிசிகள் நம்ம மாற்றிடுவோம். அதேமாதிரி நம்மளை சுற்றி இருக்க மக்களுக்கு இப்போ பாரம்பரிய அரிசியை விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துவோங்க. இப்போ நம்ம வியாபாரம் அப்படின்றத விட அவங்க விழிப்புணர்வு தாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்படின்னு என்னென்ன அரிசி வகைகள் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ இருக்க மக்கள் ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியலன்னா அதை பற்றி நம்ம சொல்லி நம்ம அதை கொடுக்குறோங்க. இந்த அரிசி இதுக்கு நல்லது அதுக்கு நல்லதாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோங்க. இப்போ இது அரிசி வகையில் நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இது வச்சுருக்கிறது வந்து இது காட்டு யானை அரிசிங்க. ஸோ காட்டு யானை அரிசி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ யானை வந்து அந்த நெற்கதிர் உள்ளே போச்சுன்னா நம்ம வந்து யானையை மறைஞ்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு 7 அடிக்கு நெற்கதிர் வரையுவாங்க. அந்தளவுக்கு நம்ம நெல் வந்து நம்ம சத்துள்ள பொருளுங்க. அது வந்து விதையை விதைச்சாலே போதுங்க, பக்கத்துலேயே போகணும் நெற்கதிர் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அந்தளவுக்கு ரொம்ப சத்துள்ள ஆதாரம் அது அந்த காட்டியானன்ற அரிசி. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா கருப்பு அரிசி, வெள்ளரிசி, ரெட் கலர் அரிசி இதுதான் நம்ம பேசிக்காக வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கருங்குருவை அரிசிங்க. இது இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, கருங்குருவைன்ற அரிசி. இது வந்து மாப்பிள சம்பா அரிசிங்க. இது மாப்பிள சம்பா அரிசி. அதாவது அந்த காலத்தில் இளவட்டக்கல்ல தூக்க முடியலன்னா மாப்பிள சம்பா அரிசி சாப்பிட்டுட்டு நம்ம அது தூக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் அந்த அரிசிங்க. இது வந்து பூங்காருங்க. பூங்கார அரிசினாலே லேடிஸ்க்கு அரிசிங்க. அது லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சீரக சம்பா அரிசிங்க. பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இயற்கையாக நம்ம ஆர்கானிக் விவசாயிக்கிட்ட வந்து நேரடியாக வாங்குறதுனால நமக்கு இது கொடுக்குறது தரமாக கொடுப்போங்க. இது வந்து அதேமாதிரி விவசாயிகள் நம்ம தோரம்பருப்பு இதை வாங்குறோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூயமல்லி அரிசிங்க. இந்த தூயமல்லி அரிசி பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே நம்ம அன்பாலிஷ்டு தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறுங்கல் அரிசி தான் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இது ஆல்டர்னேட்டாக நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம ஒயிட் பொண்ணி சாப்பிட்றது பதிலாக நம்ம இந்த மாதிரி தூயமல்லி அரிசி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. கண்டிப்பாக ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்கும். நம்ம சாதாரண சாப்பிட்ற அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 40-50 ரூபா நம்ம வாங்குகிறோம் ஒரு கிலோ அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 70-80 ரூபாலேருந்து 160 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக இது அதிகமாக தான் போகும். நம்ம வந்து இப்போ மருத்துவத்தில் நம்ம மருந்து மாத்திரை செலவு பண்ணது கண்டிப்பாக அரிசிக்கு நம்ம செலவு பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணோம், இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு இதை சொல்லி நம்ம கொண்டு வரும்போது அவங்க அடுத்த ஜென்ரேஷனும் நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஸோ இதை நம்ம திரும்ப அகைன் நம்ம வந்து பாரம்பரியத்தை நம்ம எல்லோரும் கொண்டு வரணுங்க. ஸோ இதுவும் அது மாதிரி சாப்பாடு அரிசி தாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து மைசூர் மல்லி அரிசிங்க. இதுவும் வந்து நம்ம ஒயிட் பொன்னிக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போது நம்ம வச்சுருக்க பாரம்பரிய அரிசி ரகங்கள் வச்சுக்கோங்க. இன்னும் சில அரிசி ரகங்கள் தான் நம்ம
அடுத்தடுத்து கொண்டு வரலாம் நம்ம இருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். இப்போ நாட்டு சக்கரை ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாட்டு சக்கரை வந்து இந்த வெள்ளை சக்கரைக்கு அப்படியே ஆல்டர்னேட்டுங்க. நம்ம எல்லாருமே இந்த வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாதுங்க. வெள்ளை சக்கரை அப்படின்றது ஒரு பாய்சனுங்க, அது வந்து ஒரு விஷம். ஸோ அந்த விஷத்தை நம்ம தெரியாமல் திரும்பமாக நம்ம சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கோம். பல நோய்கள் ஏன் வருதுன்னு நம்ம காரணமே தெரியாது. நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் சாப்பிட்டேன், நல்லா வாக்கிங் போகிறேன், கேன்சரில் உடம்பு டயர்டாக இருக்குது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன நோய் வருது அந்த நோய்க்கான காரணம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குங்க. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சக்கரைங்க. சக்கரை நம்ம வெள்ளை சக்கரை தொடவே கூடாதுங்க, சாப்பிடவே கூடாதுங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம நாட்டு சக்கரை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் எடுத்தா செய்யும். நம்ம அந்த ரேட்டை வந்து நம்ம பார்த்தோம், நம்ம சுகருக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து கரும்புலேருந்து எடுக்கிறது நாட்டு சக்கரைங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நாட்டு வெள்ளம், இது இதுவும் கரும்புலேருந்து எடுக்கிறது நாட்டு வெள்ளம். இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டிங்க. கருப்பட்டி அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, சத்து உள்ளதுங்க. இது நம்ம இதுவும் இயற்கை விவசாயிகள் வந்து நம்ம வாங்குறோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியில் போட்டு மடிச்சிருக்காங்க, கொட்டாங்கச்சியில் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. இது துணியில் போடுறது ஒரு பாரம்பரியமான ஒரு முறைங்க. நம்ம சுத்தமாக தரமாக போட்டு நமக்கு அது கொடுக்குறாங்க, இது வந்து கருப்பட்டிங்க. அதேமாதிரி இப்போ கல்லு தயாரிக்கிற நம்ம கல் உப்பு வச்சுருக்காங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயோடின் இல்லாத சாப்பிட்டு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அது இல்லாமல் நம்ம கடல் ஓரமாக இருக்கிற மக்கள்லாம் வந்து பெரும்பாலும் கடல் உப்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இந்து உப்பு ராம்சா சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துறாங்க. நாங்கள் வந்து ரெண்டு வச்சுருக்கோங்க. இப்போ எது வேணுமோ நம்ம வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து இருக்கிற தென்னை சக்கரை வச்சுருக்கோங்க. இது வந்து தென்னை சக்கரைங்க. இது இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பனசக்கரை வச்சுருக்கோம். பனை மரத்துலேருந்து இருக்கிற பனசக்கரை வச்சுருக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை கல்கண்டு அப்படின்ட்டு அது ஒரு வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க. இது கல்கண்டுலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து இருக்கிற கல்கண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனக்கல்கண்டு வச்சுருக்கோம், பனக்கல்கண்டு வெரைட்டி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாரம்பரியமாக செய்கிற நம்ம விவசாயிகிட்ட வந்து நம்ம பொருளில் வந்து எடுத்து வந்து நம்ம கடையில் வச்சுருக்கோங்க. இதுதாங்க. இது வந்து இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து பொருட்கள் நம்ம பேக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ சூர்ணம் இந்த மாதிரி ஆவுரியல சூர்ணம் இந்த மாதிரி நாட்டு மருந்து பொருட்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு ராகி, அது மாதிரி ரெட் ரைஸ் இந்த பொருள் வச்சுருக்கோம். வாலி விதை இந்த மாதிரி வந்து இயற்கையாக ஆர்கானிக்காக தயாரிக்கிற அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி நம்ம கடையில் வைப்பாங்க. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பனி விறகு வச்சுருக்கோம். பனி விறகு, மூங்கில் அரிசி இது வச்சுருக்கோம். இது இல்லாத பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா சாமை, வரகு, விரைவாளி இந்த மாதிரி நம்ம வந்து அன்பாலிஷ்டாக இருக்க ராவாக இருக்கிறத நம்ம வந்து வச்சுருக்கோங்க. இது வந்து வில்லேஜ் வகைங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாருங்க. ட்ரம்ப் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பசங்களாம் வந்து ஃப்ரீ டைத்தில் இப்போது இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி கார்ட்ஸ் நிறையா இருக்குங்க. இந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அவர் ஒரே டிசைன் பண்ணி வச்சுருக்காருங்க. அவர்த்த வாங்கி நம்ம கடையில் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரியம் இந்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிளில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கார்ட்ஸாக இருக்கும். இது அவங்க விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் நின்றுவோம். என்ன எலிமெண்ட் வந்து என்ன பொருளுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அப்புறம் ஆட்டோமிக் வெயிட் என்ன, மெல்டிங் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. காட்டில் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு வச்சிங்கன்னா அதோட என்ன லாங்குவேஜ் இருக்குது, அங்கே என்ன லிட்ரஸி, என்ன பர்சன்டேஜ் இருக்குது, நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்துடுங்க. அதேமாதிரி இப்போ தமிழ்நாடுக்கு திருப்பி வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு திருப்பி வைக்கும் போது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன, பாப்புலேஷன் என்ன, எத்தனாவது கேபிட்டல் சிட்டி சென்னை இந்த மாதிரி தமிழ், இந்த மாதிரி ரேட் ஆஃப் லிட்ரஸி 80.3% இந்த மாதிரி அவர் கம்ப்ளீட் டேட்டா ஃபுல்லாக வச்சுருக்காருங்க. அவர் இதை ரெடி பண்ணுறதுக்கு அவர் 1 month ஆயிடுச்சிங்க. அவர் ஓன் டிசைனில் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட கம்பெனி பேர் வந்து ஐஏஎஸ்ன்னு வச்சுருக்காருங்க, இன்டெலெக்சுவல்ஸ் அட்மைரிங் ஷாப். இது வந்து பாண்டிச்சேரியில் வச்சு இப்போ ரன் பண்ணிட்டுருக்காருங்க. இப்போ இது தவிர பார்த்தீங்கன்னா அவர் பீரியாடிக் டேபிள் அவர் பண்ணியிருக்காரு, டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ இது பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் படிக்கிற பசங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரியம், போரான் இந்த மாதிரி அந்த கம்ப்ளீட் எலிமெண்ட்ஸோட கம்ப்ளீட் டேபிள் இதில் இருக்குங்க. இது நம்ம ஷாப்பில் இது மாதிரி கொடுக்குறோங்க. ஸோ எஜுகேஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு மருந்து பொருட்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோங்க. இப்போது நிறையா மருந்து மருத்துவ பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்குதுங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுது, தேடி போய் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு மிளகு திக்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சளிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
இந்த சுக்கு மிளகு திப்ளி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சுக்கு வால் மிளகு இருக்குங்க, இப்போ சாதாரண மிளகோட வால் மிளகு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் திப்ளி, ஸோ இது மூணு ஐட்டத்தை நம்ம வந்து கலந்து நம்ம பொடியாக பவுடர் பண்ணி தேனில் நம்ம குழச்சி நம்ம உருண்ட மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நம்ம சளி இருமல் அதெல்லாம் வந்து கேட்குங்க. அதேமாதிரி இருமல் கண்டிப்பாக வரும்போது சித்திரத்தை கொஞ்சோண்டு எடுத்துட்டு வாயில் போட்டு மின்னிட்டு அது வந்து சார நம்ம முழுங்கினோம்னா அந்த இருமல்லாம் கொஞ்சம் கேட்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது தேத்தான் கொட்டைங்க. இது வந்து அந்த காலத்தில் ஆற்றோரமாக பார்த்தீங்கன்னா தேத்தான் மரங்கள்லாம் நிறைய வளர்ப்பாங்க. அப்போது அந்த தேத்தான் கொட்டை வந்து ஆற்றுல விழும்போது அந்த தண்ணி வந்து சுத்திகரமாக ஆயிடுங்க. ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு மகத்துவமான ஒரு தேத்தான் கொட்டைங்க. இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பானை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த போர் தண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த பானையில் இந்த தேத்தான் கொட்டையை வந்து நம்ம உள்ளே தேய்க்கும் போது அந்த இது கரைஞ்சி உள்ளே போகும்போது அந்த தண்ணி வந்து சுத்திகரிப்பாயிருங்க. இப்போ நைட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேத்தான் கொட்டையை வந்து நம்ம அதில் இது மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது பிஹெச் வேல்யூ அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் வருதுங்க. பிஹெச் வேல்யூ வந்து நம்ம 8 சொல்லும்போது அது வந்து அல்கலைனுங்க, அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. அது தேய்ச்சி வேல்யூ அதிகமாக இருக்கும்போது உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குங்க. ஸோ சாதாரணமாக தேத்தான் கொட்டையிலே நமக்கு வந்து மருத்துவ குணம் இது கிடைக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்யூனிட்டி நம்ம கிடைக்குங்க. இந்த மாதிரி இந்த கருஞ்சீரகம் ஆயில்லாம் கூட நம்ம இருக்குங்க, அந்த மாதிரி ஆயில்லாம் கூட நம்ம ஊற்றி நம்ம வந்து குடிக்கும் போது நம்ம டைட்னஸாக இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இம்யூனிட்டி நமக்கு கிடைக்குங்க இந்த கருஞ்சீரகத்தில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரோஜா பூவில் கூட பார்த்தீங்கன்னா ராவா ரோஜா பூ நம்ம ட்ரை பண்ணி இருக்கிற பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரோஜா பூவில் பார்த்தீங்கன்னா அதில் டீ மாதிரி நம்ம கலக்கி குடிக்கலாங்க, அது வந்து நமக்கு இது சக்தி நமக்கு அதில் கிடைக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவாரம் பூ கூட வச்சுருப்பாங்க. இந்த ஆவாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர்லாம் கட்டோலாக வரதுக்கு இந்த ஆவாரம் பூ டீ நம்ம குடிக்கலாங்க. ஆவாரம் பூ வந்து நம்ம தண்ணியில் கொட்டி வச்சு அப்படி குடிச்சோம்னா சுகர்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கட்டலாங்க. இது வந்து ஆவாரம் பூங்க. ஆவாரம் பூ அடுத்து வெட்டி வேர் வச்சுருப்போங்க. வெட்டி வேர்லாம் கூட நம்ம தண்ணியில் பானை தண்ணி வச்சுருக்கும் போது அந்த பானையில் கொஞ்சம் வெட்டி வேர் போட்டோம்னா அந்த தண்ணி சுற்றி இருப்பாயிடும். ஸோ அதுக்கு நம்ம வெட்டி வேர் யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து இது மூலிகை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம சாம்பிராணி போடும்போது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெண்குங்கிலியம் இது மாதிரிலாம் வச்சுருக்கோங்க. மருதாணி விதைகள்லாம் இருக்குது. ஸோ இது வச்சுருக்கோம். அடுத்து செம்பருத்தி பூ இருக்குங்க. செம்பருத்தி பூ ட்ரைட் லீஃப் வச்சுருக்கோம் வச்சுருக்கோங்க. தேன் பார்த்தீங்கன்னா இது வந்து மலைத்தேன். மலைத்தேன் தேன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்லதுங்க. இப்போ அந்த தேன் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக தரமாக இருக்குங்க. ஸோ இது வந்து மலைத்தேனுங்க. ஸோ மலைத்தேன் மாதிரி மல்டி ஃப்ளவர் அணி குழந்தைங்கெல்லாம் கொடுக்கலாங்க, நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இது வந்து மல்டி ஃப்ளவர் அணிங்க. ஸோ இது வந்து நம்ம தரமான இடத்துல நம்ம வாங்கிக்கிறோம். அதேமாதிரி நெய் வச்சுருக்கோங்க. நாட்டு பசுமோட நெய் வச்சுருக்கோம். ஸோ இந்த நெய் சாதாரண நெய்க்கும் இதுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்குங்க. நல்லா உடல் ஆரோக்கியம் கிடைக்குங்க. எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாது விவசாயத்தையும் நம்ம டைரெக்டாக வாங்குவோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சகாவியம் நடக்குங்க. உடலுக்கு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து பஞ்சகாவிய விளக்கு. இதை பார்த்திங்கன்னா மாட்டு சாமி கோவில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இதை கலந்து நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம வாங்குவாங்க. அதே மாதிரி பஞ்சகாவியத்தில் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் இருக்குங்க. இது வந்து வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. இது வந்து பஞ்சகாவிய கணேஷ். ஸோ அதே மாதிரி நம்ம சாம்பிராணி போடும்போது இது பார்த்திங்கன்னா நாட்டு பசு சாம்பிராணி பொடினே நம்ம கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போடும்போது இதுவும் சேர்த்து நம்ம போடும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வைப்ரேஷன் அந்த இயற்கையான ஸ்மெல் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வீட்டுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமல் பாயசம் மிக்ஸு இந்த மாதிரி பருப்பு பொடி சௌராஷ்டிர பொடி இந்த மாதிரி இட்லி பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் அந்த நாட்டு மருந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது இந்த மாதிரி சாம்பிராணி குரூப் சாம்பிராணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஊதுபத்தி மூலிகை ஊதுபத்தி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கோங்க. இது மூலிகை ஊர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம சோப்ஸ் பண்ணுவாங்க. இந்த சோப்ஸ் வந்து நம்ம நம்மளே செய்கிற சோப்பு. இப்போ இந்த சோப் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சோப் செய்கிற சோப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். சோப் ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து வெளியில் போகணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டாய்லெட் வழியாக சரி பாத்ரூம் போகிறது இந்த மாதிரி கழிவு மாதிரி ஸ்கின்லேருந்து கோல்லேருந்து வேர்வை வந்து வெளியே போனால் தான் இந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போ சாதாரண சோப்புலாம் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அது அதில் இருக்க போரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிடும். அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிச்சுன்னா நம்ம உடம்புல கழிவு வெளியில் போகாது. ஸோ வெளியில் போகாத உள்ளே தங்கிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், வேறு ஏதாவது வெளியில் வரது பார்க்கும். நம்ம சளியோ இருமலோ லூஸ் மோஷனோ டாய்லெட்டோ பார்த்து இது மாதிரி வர ஆரம்பிக்கும் போது அதே ஒன்றுனா நம்ம அடைக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூஸ் மோஷனாக போகுது, நான் டேப்லெட் சாப்பிட்டு லூஸ் மோஷன் அடைச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அது உள்ளே தங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் தங்க தங்க தான் நோய்க்கு காரணங்க. இதுதான் நோயோட ஒரு விஷயங்க. ஸோ நம்ம வந்து உடம்புல தோல் வழியாக இருக்கிற கழிவுகளை நீக்கிறது கூட இந்த சோப்புங்க.
ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம 100% தேங்காய் எண்ணெயில் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இது கூட கேஸ்டர் சோடா தண்ணி நம்ம சேர்க்குறோங்க. அப்புறம் தேவைப்பட்ட நம்ம மூலிகைகளும் நம்ம சேர்க்குறோங்க. இதில் வந்து முத்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், ஸோ இந்த மாதிரி நம்ம மூலிகைகளும் நம்ம வெட்டி வேறு நம்ம ஆவாரப்பூ, ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம சேர்க்குறதுனால இன்னும் அதனோட மகத்துவம் நம்ம கிடைக்குது. ஸோ இது போகிறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலில் நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த தோலில் இருக்க அழுக்குகள் அந்த போரஸ்லாம் வந்து கிளியர் ஆகிடுவாங்க. போரஸ் ஒன்ஸ் கிளியர் ஆச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுலாம் அந்த வேர்வை வழியாக வந்துடுங்க. இப்போ 15-க்கும் மேற்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த வேர்வையோடு சேர்ந்து வருது. நம்ம நினைக்கிற வெறும் வேர்வை தான் வருதுனே, ஆனால் அப்படி கிடையாதுங்க. அதில் வந்து 15-க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து வெளியில் வருதுங்க. அது நம்ம உடம்புலே தங்க விடாமல் நம்ம வெளியில் வேர்வை வழியாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சோப் பண்ணுறோங்க. இது பார்த்தீங்கன்னா இது கஸ்தூரி மஞ்சள் சோப்புங்க. ஸோ இந்த மாதிரி சோப்ஸ் நம்ம நீங்கள் செய்கிறோம், வேம்பு சோப் செய்கிறோம், ஆவாரம் பூ சோப்பு, இந்த மாதிரி முத்தாணி பட்டி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சாப்பிட்ற சோப்ஸ் நம்ம செஞ்சு கொடுப்போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ் இருக்குது, 100 கிராம்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி வெரைட்டி சோப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து விருட்சம் நேச்சுரல்ஸ் கடைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான பொருள் நம்ம வந்து தரமான முறையில் தயாரிக்கிற விவசாயிகள் வந்து நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. இப்போ இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிற ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் நீங்கள் வந்து இயற்கையாக பொருட்கள் வாங்கணும்னு விரும்புகிற மக்கள்லாம் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க. நாங்கள் மென்மேலும் இன்னும் இயற்கையான பொருட்கள்லாம் நாங்கள் எங்களால் அதிகமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எங்களால் பண்ண முடியுங்க. இந்த சேனல் பொறுமையாக உட்கார்ந்து கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் விவசாயத்தின் இருக்கரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.